ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 900 கிராம் கடலை மாவை எடுத்துக்கோங்க. அதில் சின்ன சின்ன டஸ்ட்லாம் இருக்கும், அதை கிளியர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜல்லடையில் அதை போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெயை ஊற்றி அதை சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மசாலா கடலைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 900 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு போட்டதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 50 கிராம் போடுங்க. 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கப்புறம் சீரகம் 10 கிராம் போடுங்க. சீரகம் 10 கிராம் போட்டதுக்கப்புறம் எள்ளு 30 கிராம் போடுங்க. எள்ளு போட்டதுக்கப்புறம் 70 கிராம் மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 5 கிராம் போடுங்க. 5 கிராம் பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் 70 கிராம் உப்பு போடுங்க. 70 கிராம் உப்புக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலர் போடுங்க. ஃபுட் கலர் போட்டதுக்கப்புறம் 50 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை உரலில் தட்டி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் கலந்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு இருக்கையில் இது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரும். நீங்கள் அந்த மாவை கலந்து இந்த பதம் வந்தோடனே இதை சைடில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 7.5 கிலோ மசாலா கடலை செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 3 பேட்சாக பண்ண போகிறோம். முதல்ல 2.5 கிலோ எடுத்துக்கலாம். இப்போது ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருந்த 2.5 கிலோ கடலையை கடாயில் போட்டுக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த மாவை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு மாவு போட்டால் போதும். போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா கடலையிலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போது மசாலாவும் கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா கடலை வறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த கலவையை அள்ளி அந்த எண்ணெயில் போடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்லேயே வறுத்தெடுக்கணும். இப்போது நல்லா கலரிட்டே இருங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரும் மசாலா கடலை. இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து அதை கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அள்ளி ஃபில்டர் பண்ணுற பாத்திரத்தில் அள்ளி போட்டுருங்க. இப்போ சுவையான மசாலா கடலை ரெடி. இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்ற பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.